நிற்கும் அல்ல எந்த சந்தேகம் கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கன்னா. ஆனா நிச்சயமாக இது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக போலீஸை பொறுத்தவரை மிக வேகமாக விரைந்து அந்த சம்பந்தப்பட்ட டீச்சர் இன்னைக்கு காலையில் பிரின்சிபல் பெங்களூரில் எல்லா இடத்துலையுமே கைது பண்ணுறாங்க. ஒரு நல்ல சூழலை ஸ்கூலில் உருவாக்க வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடந்திருக்கு அந்த சேட்டெல்லாம் பார்க்கும் பொழுது. அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது. யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடந்த கோவை பள்ளி மாணவி அது மரணம் தொடர்பாக தொடர்ந்து வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அங்கேயும் வந்து மிக மோசமாக குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து பல நடவடிக்கைகள் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகள்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆசிரியர்கள் தவறு செய்தாலும் பல்கல்வி நிறுவனங்கள் கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகும்பொழுது, பெற்றோர்கள் எடுத்துட்டு போகும்பொழுதோ மாணவர்கள் எடுத்துட்டு போகும்பொழுதோ அந்த நிர்வாகம் வந்து அதை வந்து அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. அது மூடி மறைக்கிறதுலையும் அந்த மாணவர்களை வந்து அமைதிப்படுத்துறதோ மிரட்டுறதுல தான் வந்து அவங்க வந்து அக்கறையை காட்டுகிறார்களே தவிர, தவறு செய்யக்கூடியவர்கள் மீது அவங்க வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இந்த இதுலேயே வந்து தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாணவி நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இது இந்த இடத்துல மாத்திரம் நடக்கக்கூடிய பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீதும் இந்த கல்வி நிறுவனங்கள் மீதும் வந்து டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று, நான் பாராளுமன்றத்துலேயும் வந்து இதை எழுப்பியிருக்கிறேன், ஒரு இந்த மாதிரி வந்து சிறுவர்கள் மீதான வன்முறைகளை செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அவங்களுக்கு குழந்தைகளோடு பணியாற்றக்கூடிய எந்த வாய்ப்பும் அளிக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் வந்து நாளைக்கு பெயிலேருந்து வந்துட்டு இந்த இடத்துல இருக்காமல் இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய, ஏன்னா தொடர்ந்து குழந்தைகளோட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது. அது நிறுத்தப்பட வேண்டும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் இருந்து அதை வந்து எல்லாருமே ஒரு எந்த பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியரோ இல்லை குழந்தைகளோடு பணியாற்றக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அதை செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிச்சயமாக இதை பெரிய அளவுக்கு நம்ம வந்து தடுக்கணும். இந்த மாதிரியான வழக்குகள் வந்து நிறைய நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் மேடம் இருக்குது. அதை பற்றி இல்லைங்க, சட்டங்களை வந்து கடுமையாக்குறோன்னு சொல்கிறாங்களே தவிர அதை வந்து நிறைவேற்றுவது, இப்போ ஒரு வழக்கு பதியப்படுகிறது அப்படின்னா அதுமே அந்த வழக்கை நடத்தி முடித்து நியாயமாக வந்து தவறு நடந்திருந்தால் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பல பேர் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. அடுத்து அதுக்கு அப்படி பண்ணாலுமே அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது கிடையாது. நீதிமன்றங்களும் இதை இழுத்துக்கிட்டே இருக்கு. குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல்